ஸ்நாக்ஸ்ல என்ன செய்ய போறேன்னா வடை தான் மசால் வடை தான் செய்ய போறேன். வாங்க செய்யலாம் பார்க்கலாம். இதில் ஒன்றே ஒன்று மிஸ்ஸிங்காக இருக்கும், அது பச்சை மிளகாய் தான். இப்போ எங்கள் வீட்டிலேருந்தே பறிச்சிக்க போகிறோம் மாடி தோட்டத்தில். அது சின்ன செடியாக இருந்தாலும் நிறைய காய் காய்ச்சிருக்கு. வாங்க பறிக்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ சின்ன செடி, அதுலேயே எவ்வளோ காய் பாருங்கள். தோ ஒன்று தோ ஒன்று தோ நிறைய இருக்குது. நம்ம இப்போ இது பறிச்சிக்கலாம். ஓகே பறிச்சாச்சு. எவ்வளோ நீட்டு பார்த்துக்கோங்க. இப்போ பூண்டு வந்து அப்படியே தான் இடிக்கணும், தோல்லாம் இது பண்ண தேவையில்ல. இப்போ கா பச்சை மிளகாய் வெங்காயம் அரிஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி துண்டு துண்டான அரிஞ்சிக்கலாம். பச்சை மிளகாய் அரிஞ்சாச்சு. இப்போ எரிஞ்சி அரிஞ்சி எடுத்தாச்சு. இப்போ கருவேப்பிலை அரிஞ்சிக்கலாம். இப்போ வெங்காய பச்சை மிளகாய்லாம் அரிஞ்சி எடுத்துக்கினாச்சு. இப்போ வந்து கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன், அதை வந்து ஆட்டி எடுத்துக்கலாம். ஆட்டிக்கல்ல நான் கழுவி தான் ஊற வச்சுருக்கேன். தண்ணியில் இது வந்து இதுவாக ஊறிச்சு நல்லா. அதை இப்போ ஆட்டி எடுத்துக்கலாம். இப்போ கடலப்பருப்பு ஆட்டி எடுத்துக்கலாம். இப்போ எங்கள் வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கு இந்த ரோஸ் செடி, ஒயிட் ரோஸ். இந்த ரோஸ் வந்து குட்டி குட்டியாக இருக்கும். அப்புறம் இது ஒரு டைப்பான ரெட் ரோஸ். இது ரெட் ரோஸ். பூ இப்போ மாவு ஆட்டி முடிக்க போகிறேன். ஓகே மாவு அரைச்சாச்சு. இப்போ வந்து பூண்டு சோம்பு இடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பூண்டு போட்டுக்கலாம். இப்போ சோம்பு போட்டுக்கலாம். இப்போ இடிச்சு எடுத்துக்கலாம். ஒன்றும் பாதிமாக தான் இடிச்சு எடுத்துக்கணும், அப்போ தான் வடைக்கு நல்லா இருக்கும். இப்போ வந்து பூண்டு சீரகம் இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறதுல இதில் சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கலாம்.
இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இவ்வளோ போட்டுக்கலாம். நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப அடுப்பத்த வச்சுக்கலாம். அடுப்பத்த வச்சு கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிச்சு. இப்ப எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்ப எண்ணெய் காயங்காட்டியுமே வடையை தட்டி எடுத்துக்கலாம். இப்ப எல்லாத்தையும் தட்டிட்டு காட்டுறேன். இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்ப ஒரு ஒரு வடையா போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடு வந்து நல்லா வேகட்டும். இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துச்சு. இப்போ எல்லா வடையும் திருப்பி போட்டாச்சு. இன்னொரு பக்கம் வேகட்டும். இப்போ வடை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு வடையாக எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு ரவுண்டு வடை இருக்கா, அதையும் போட்டு எடுத்துக்கலாம். என்னிடம் வடை நல்லா வெந்துச்சு. இப்ப இந்த ரவுண்டையும் எடுத்துக்கலாம். செம்மையா கிறிஸ்பியா நல்லா மொறு மொறுன்னு இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.